ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ்லிஇன்ஹோம். நான் வந்து ஷாலினி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெங்காய பக்கோட மோர் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம மோர் குழம்பு எப்படி வைப்போம், வெண்டைக்காய், பூசணிக்காய், அதுக்கப்புறம் வடை போட்டு மோர் குழம்பு வைப்போம். பட் இந்த வெங்காய பக்கோட மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வடை போட்டு நம்ம செய்கிறத விடவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வெங்காய பக்கோட மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம பக்கோடா மோர் குழம்பு பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு பக்கோடா செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கடலை மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துருவின இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம். இப்படி வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணியே சேர்த்தாமல் நம்ம உப்பு வேற சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயே பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் லைட்டாக தண்ணி விடும். அதனால் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசறி விடுங்க. இப்போது லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும், அதுக்குன்னு ரொம்ப திக்காக எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது வந்து உள்ளே வந்து வேகாது. எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு லைட்டாக போண்டா பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க சரிங்களா. சட்டில் இந்த குழம்பு வச்சிடலாங்க, சீக்கிரமாக ஆகிடும். அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போது தெரியுதுங்களா இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நான் எண்ணெயை ஹீட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி சேர்த்துக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யுங்க. வேணால் வெங்காயம் வந்து வெளியில் நல்லா நம்மளுக்கு தெரியறதுனால அது வந்து கருகிடக்கூடாது ஓகேங்களா. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெங்காயம் வந்து கருகாது. ஸோ இப்போ நான் வந்து சின்ன சின்னதாக வந்து உருண்டை பிடிச்சி இதை எல்லாத்தையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். செம்மையாக இருக்குங்க இந்த குழம்பு. நல்லா சுட சுட சாதத்தில் இந்த வெங்காய பக்கோடை போட்டு அது மேலே அந்த மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அமிர்தமாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நான் எல்லா பேட்சையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம மோர் குழம்புக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். நம்ம வந்து அதையும் அரைச்சிக்கலாம். நான் ஒரு இது 2 பேட்சாக போட போகிறேன். ஸோ நான் இப்போ போட்ட பதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10-12 வரும் ஓகேங்களா. ஸோ 10-12 வரும், நம்ம இப்போ வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பக்கோடா சைடில் வந்து பொரிஞ்சிட்ருக்கு, அதுக்குள்ளே மோர் குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயை இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்தது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியோடு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்து அந்த மோர் குழம்புக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். இப்போது இதில் பச்சை கருவேப்பில இப்படி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சையாக இருக்கும்ல கருவேப்பில, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இதுலேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சீரகம் ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மோர் குழம்பை ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம், அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். நான் வந்து நல்லா புளிச்ச தயிர் 1 கப் எடுத்திருக்கேன். நல்ல புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னு வைங்களேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நல்லா நான் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். பெரிய கப்பில் அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா 3 கப் கணக்குக்கு வரும். அதுக்கடுத்தது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு
இது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். சைடில் பக்கோடாவும் வெந்துட்டுருக்கு. ஸோ இதை சேர்த்துக்கிட்டு இப்போது இது கூட நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மோருக்கு தகுந்த உப்பை வந்து நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பக்கோடாலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போது மோர் குழம்புக்கு தேவையான அந்த புளிச்ச தயிர், நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம கலந்துட்டோம். இப்போ நம்ம பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோர் குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மோர் குழம்பு தாளிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பக்கோடாவை இந்த மாதிரி கருகாமல் பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச எண்ணெயில் தாளிப்பு நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மோர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கடலப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக திக்கு ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போயே பாருங்கள் திக்காக இருக்குது. உப்பு பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பாத்திரத்தை அலசின தண்ணியை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி கொஞ்சம் இதை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, நல்லா கொதிச்சு பொங்கி வரும். அப்படி வந்துச்சுன்னா போதும். நீங்கள் வந்து நல்லா புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ மோர் குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது, நான் செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க பக்கோடாவை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இதை கொதிக்க விடாதீங்க. இந்த சூட்டுலேயே இது நல்லா உள்ளே இறங்கும் அந்த மோர் குழம்பு. ஸோ அப்போவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப வதவதன்னு ஆகிடும். ஸோ சேர்த்தாச்சு, சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மோர் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான எம்மியான மோர் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா, சூப்பராக மோர் குழம்பு வந்திருக்குங்க. இப்போ நம்ம அந்த வெங்காய பக்கோட போடுறோம் பார்த்தீங்களா, நம்ம சின்னதாக போடும்போது அதோடய சைஸு குலாப்ஜாமுன் மாதிரி டபுள் ஆகிடுங்க. ஸோ அது நல்லா அந்த மோரில் ஊறி அதை நீங்கள் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி, டேஸ்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர்றதுக்காக. இன்னமும் நம்ம சேனலில் நிறையா ரெசிபிஸ், நிறையா வ்ளாக்ஸ், ஷாப்பிங் வ்ளாக்ஸ், டிஏஎம்எல் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபி இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.